வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு. போர் என்பது கடைசி நடவடிக்கை மட்டுமே. கார்கிலில் வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரிட்டன் பிரதமராக போட்டியின்றி தேர்வானார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக். சென்னையில் மழைநீர் வடிகால் இறுதிக்கட்ட பணிகள் விரைவில் நிறைவடையும். மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி பேட்டி. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். மழை காரணமாக தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே இடையே ஆன போட்டி ரத்து. மேலும் வலுவடைகிறது சிட்ரங் புயல். மேற்கு வங்கம் பங்களாதேஷ் இடையே நாளை கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு என்றும் போர் என்பது கடைசி நடவடிக்கை மட்டுமே என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தியாகம், அன்பு, கருணை உள்ளிட்டவைகளின் மகத்தான கலவையாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014 முதல் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார். காஷ்மீரின் கார்கில் எல்லைப் பகுதிக்கு சென்ற பிரதமர் ராணுவ வீரர்களை சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராணுவ வீரர்களுக்கு இனிப்பு வழங்கிய பிரதமர் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். भारती के लिए किया एक बार भी नहीं सोचा और अपने प्राण कहीं ना कहीं डेडिकेटेड है. हम देख सकते हैं प्रधानमंत्री ने करगिल में जो वीर शहीद थे उन्हें श्रद्धांजलि अर्पित की है. பின்னர் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் புதிய இந்தியா என்பது ஒரு நாடு மட்டுமல்ல, அது தியாகம், அன்பு, கருணை உள்ளிட்டவைகளின் மகத்தான கலவையாகும் என்றார். வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது தமக்கு பெருமை அளிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் தம்மை பொறுத்தவரை ராணுவ வீரர்கள் அனைவரும் குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள் என்று குறிப்பிட்டார். एक और देश की संप्रभु सीमा और दूसरी ओर उसके समर्पित सिपाही. एक और मातृभूमि की ममतामय मिट्टी और दूसरी ओर उसे चंदन मनाकर माथे पर लगाने वाले आप सब मेरे वीर जवान साथी जांबाज नौजवान, इससे बेहतर दिवाली मुझे और कहां नसीब हो सकती है. நாட்டை காக்கும் பணியில் வீரர்கள் சிறப்பாக பணியாற்றுவதாக பாராட்டிய பிரதமர் இந்தியாவை தவறான கண்ணோட்டத்துடன் யாராவது பார்த்தால் நாட்டின் முப்படைகளும் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்தார். இந்தியா எப்போதும் அமைதியையே விரும்பும் நாடு என்று குறிப்பிட்ட பிரதமர் கடைசி கட்ட தேவை ஏற்பட்டால் மட்டுமே போரை நாடும் என்றும் தெரிவித்தார். கடலை பாதுகாக்க INS விக்ராந்த், நீருக்கு அடியில் பாதுகாக்க அரிஹந்த், வானத்தை பாதுகாக்க தேஜஸ் உள்ளிட்டவைகள் நமது பலம் என குறிப்பிட்ட பிரதமர் தேசபக்தி என்பது தேவ பக்திக்கு சமம் என்றார். நாட்டின் துணிச்சலான வீரர்கள் தம் மீது அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கும் போது ஒரு தேசம் அழியாததாக மாறும் என்று பிரதமர் தெரிவித்தார். மேரே லியே தோ வர்ஷோ வர்ஷே மேரா பரிவார் ஆப் ஹி சப் ஹை. मेरी दीपावली की मिठास आपके बीच बढ़ जाती है. मेरी दीपावली का प्रकाश आपके बीच है और अगली दिवाली तक मेरा पथ प्रशस्त करता है. मेरी दीपावली का उल्लास आपके पास है.
मेरी उमंग आपके साथ है। मेरा सौभाग्य है मुझे बरसों से दिवाली आपके बीच बॉर्डर पर आकर मनाने का अवसर मिल रहा है। ஆயுத படையில் பெண் அதிகாரிகள் சேர்க்கப்படுவது இந்தியாவின் வலிமையை அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார். கடந்த 8 ஆண்டுகளில் இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். கார்கில் எல்லையில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ வீரர்களின் இசைக்குழுவுடன் இணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடி மகிழ்ந்தார். தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இந்த தீப ஒளி திருநாளில் அறிவு மற்றும் சக்தி என்ற இலக்கை விளக்கை ஏற்றி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மாபெரும் திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரின் மகிழ்ச்சி மற்றும் வளத்திற்காக வேண்டிக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நமது நாட்டில் உள்ள மக்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிப்போருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த திருவிழா நமது வாழ்வில் அமைதி, வளம், அறிவு புலமை ஆகியவற்றை கொண்டு வரட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அகல் விளக்கின் ஒளியானது நமது நாட்டின் நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலனை இந்த திருநாள் மேம்படுத்தட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். மேலும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடுவீர்கள் என்று நம்புவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், இந்த தீபாவளி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் வளத்தை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகிழ்ச்சியான இந்த திருநாளில் தமிழக சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் தாம் பெருமகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். ஒரே குடும்பமாக பண்டிகையை கொண்டாடி நம் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியில், தீபாவளிக்கு உள்ளூர் பொருட்களை வாங்கி எளியோரும் கொண்டாடும் வகையில் அனைவரும் வாழ்க்கையில் ஒளியேற்றும் தீபாவளியாக மலரட்டும் என்று கூறியுள்ளார். பட்டாசுகளை எப்பொழுதும் போல் வெடித்து நம் பாரம்பரிய தீபாவளி திருநாளை கொண்டாடி சிவகாசியில் பணிபுரியும் 800,000 பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவோம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் தீபாவளி பண்டிகையை மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக தீப ஒளி திருநாள் திகழ்கிறது.
இருளிலிருந்து வெற்றியை பெறுவது, அறியாமை இருளை போக்குவது ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதன்படி காலை முதலே புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். இனிப்பு மற்றும் பலகாரங்களை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்றனர். சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோவில்களில் அதிகாலை முதலே பொதுமக்கள் புத்தாடை அணிந்து சென்று இறைவனை வழிபட்டனர். சிறுவர்களும் முதியவர்களும் தீபாவளி திருநாளை ஒட்டி வீதிகளில் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் அதிகாலையில் சிறப்பு அபிஷேகத்திற்கு பின் அனைத்து கோவில்களிலும் சிறப்பு மலர் அலங்காரத்துடன் பொதுமக்கள் தரிசனத்திற்கென கோவில்கள் திறக்கப்பட்டன. குறிப்பாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் வண்ண மலர் அலங்காரத்தில் காட்சி தந்து பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார். இதேபோன்று முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலில் தீபாவளி திருநாளை ஒட்டி அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய குவிந்தனர். பக்தர்களின் வருகையை ஒட்டி விஞ்ச் மற்றும் ரோப்கார் நிலையங்களில் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து மலை மீது சென்று இறைவனை வழிபட்டனர். புதுச்சேரியில் தீபாவளியை ஒட்டி கேதாரகௌரி விரதத்தை முன்னிட்டு முத்துமாரியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தீபாவளி நோன்பு இருந்து வழிபாடு நடத்தினர். இந்த சிறப்பு விரத நிகழ்ச்சியை ஒட்டி புதுமண தம்பதிகளும் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்து தீபாவளி நோன்பு இருந்தனர். தமிழக மக்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், மங்களகரமான இந்த தீபாவளி பண்டிகை மக்கள் உள்ளங்களில் உள்ள துன்பங்களை அகற்றி அனைவரின் இல்லங்களிலும் தீப ஒளியால் மகிழ்ச்சி பரவச் செய்ய வேண்டும் என தாம் இறைவனை வேண்டுவதாக கூறியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள இல்லத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமது குடும்பத்தினருடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். பிரிட்டன் பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். பிரிட்டன் பிரதமராக இருந்த லிஸ்ட்ரஸுக்கு அடுத்தடுத்த நெருக்கடியை தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி பிரதமர் பதவியிலிருந்து அவர் விலகினார். இதையடுத்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறைகள் தொடங்கின. இந்த போட்டியில் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன், முன்னாள் நிதியமைச்சரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் ஆகியோர் இருந்தனர். நாடாளுமன்ற மக்கள் சபையின் தலைவர் பென்னி மோடன்ட்டும் போட்டியிடுவதாக அறிவித்தார். இந்நிலையில் போட்டியிலிருந்து விலகுவதாக போரிஸ் ஜான்சன் அறிவித்ததால் ரிஷி சுனக் மற்றும் பென்னி மோடன்ட் இடையே போட்டி நிலவியது. எனினும் பென்னி மோடன்ட்டுக்கு 100 MPக்கள் ஆதரவு கிடைக்காததால் அவர் பிரதமர் போட்டிக்கு தகுதி பெற முடியவில்லை. இதையடுத்து பிரிட்டன் வரலாற்றில் முதன்முறையாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் பிரதமராக போட்டியின்றி தேர்வானார். 42 வயதான இவர் 1812ஆம் ஆண்டுக்கு பிறகு தேர்வான பிரிட்டனின் இளம் பிரதமராவார். மேலும் முதலாவது ஆசிய பிரதமர் ரிஷி சுனக் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பிரிட்டன் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரிஷி சுனக்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தமது டுவிட்டர் பதிவில், உலகளாவிய பிரச்சினைகளில் அவருடன் இணைந்து பணியாற்றுவதை தாம் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையிலான வரலாற்று ரீதியான உறவுகள் மேலும் வலுப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரிஷி சுனக்கிற்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய நாடுகளின் செயல்திறனை வலுப்படுத்த இந்தியா முயற்சி மேற்கொள்ளும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநா தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியா எப்போதும் உலகளாவிய பார்வையுடன் திகழும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக இந்தியா தொடர்ந்து பதவியில் இருப்பது சமகால சவால்களை எதிர்கொள்ள வசதியாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் கவனம் ஐநாவின் நடவடிக்கைகளை பலப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் ஐக்கிய நாடுகளில் நிறுவன உறுப்பினராக இருக்கும் இந்தியா அதன் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளில் உறுதியாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதில் இந்தியாவின் பங்களிப்புகள் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் நாளையும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்று தீபாவளியை கொண்டாடுவதற்கு தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏதுவாக இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஒருநாள் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி பணி நாளாக செயல்பட வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை ரிபன் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நகரில் மொத்தம் 964 கிலோமீட்டர் அளவுக்கு வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் இடங்களில் கண்டிப்பாக தடுப்புகள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் தடுப்புகளில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் 1913 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டார். சொன்ன மாதிரி 964 கிலோமீட்டர் பணிகள் எடுத்திருக்கோம். 4098 கோடி ரூபீஸ்க்காக வேலை நடைபெற்று ஆனால் மெயின் பாயிண்ட் வந்து இந்த நேரத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, எல்லா பணிகள் ஒரே 6 மந்த்ஸ்க்குள்ளே முடிக்க மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. அது ஏற்கனவே நாங்கள் திருப்பதிக்கு சொல்கிறோம். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கின்றன. 2 to 3 இயர்ஸ் கோவலம் ப்ராஜெக்ட் கொசஸ் லேயர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் சிங்கார சென்னையில் சில ப்ராஜெக்ட் இந்த வருஷம் கட்டாயப்படுத்தி முடிக்க வேண்டி இருந்தது. அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் சென்னை மாநகராட்சியின் மூலமாக முடிஞ்சது அல்லது முடிவும் தருவாயில் இருக்கின்றன. கந்த சஷ்டியை ஒட்டி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தங்கி வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசை மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்த சஷ்டி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக கந்த சஷ்டி விழா நடைபெறவில்லை என்று கூறியுள்ள அண்ணாமலை இந்த ஆண்டுக்கான விழாவில் பங்கேற்க மக்கள் ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மராமத்து பணிகளை காரணம் காட்டி பக்தர்கள் கோயிலில் தங்க கோயில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பக்தர்கள் குழுவினர் புகார் தெரிவித்தும் பக்தர்களை அனுமதிக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழர்களின் பாரம்பரிய ஆன்மீக உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தங்கி வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் இயக்கப்பட்ட பேருந்துகளில் 563,000 பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து வெளியூர் செல்வதற்காக கடந்த 21ஆம் தேதி முதல் நேற்று வரை ஒவ்வொரு நாளும் வழக்கமான 2100 பேருந்துகளுடன் கூடுதலாக 1072 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. 3 நாட்களில் மொத்தம் இயக்கப்பட்ட 10,325 பேருந்துகளில் 563,541 பேர் பயணித்துள்ளதாக மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதுவரை 185,000 பேர் முன்பதிவு செய்து பயணம் செய்துள்ளதாகவும் போக்குவரத்துக் கழகம் கூறியுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். ஜ
ஜம்மு காஷ்மீரில் ராணுவ படை வீரர்களுடன் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் மற்றும் விமானப்படை தலைமை தளபதி வி ஆர் சௌத்ரி ஆகியோர் தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் சிக்கிம் படைப்பிரிவில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் ஜெனரல் மனோஜ் பாண்டே கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு பிரிவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்கு நடைபெற்ற தீப ஒளி திருநாள் விழா கொண்டாட்டங்களை பார்வையிட்டனர். மேற்கு வங்கத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பங்களாதேஷ் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தீபாவளியை கொண்டாடினர். வங்கதேச எல்லையில் அமைந்துள்ள புல்பாரியில் இந்திய எல்லை பாதுகாப்பு பிரிவின் 176வது பட்டாலியன் வீரர்கள் பங்களாதேஷ் பாதுகாப்பு படையின் 18வது பிரிவு வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்தனர். இருளை அகற்றி ஒளியை தரும் திருவிழாவான தீபாவளி திருநாளில் இந்தியாவின் சார்பில் இனிப்புகளை வழங்குவது இருதரப்பின் எதிர்கால உறவுகளை வலுப்படுத்தும் நிகழ்ச்சி என ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். நாளை ஏற்படும் சூரிய கிரகணத்தை தமிழகத்தில் மாலை காணலாம் என அறிவியல் மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மைய அதிகாரிகள் தெரிவிக்கையில் உலக அளவில் சூரிய கிரகணம் நாளை பிற்பகல் 2:19 தொடங்கி மாலை 6:32 முடியும் என தெரிவித்தனர். தமிழகத்தில் மாலை 5:14 தொடங்கி 6:32 வரை சூரிய கிரகணம் நிகழும் என்றும் இதேபோல் இந்தியாவில் மேற்கு பகுதியில் உள்ள சில நகரங்களில் இதனை காணலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை பொதுமக்கள் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது என்றும் சிறப்பு கண்ணாடி அணிந்து பார்வையிடலாம் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை பொறியாளர் வி அப்பாக்குட்டி இன்று காலமானார். கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் 35 காலம் பணிபுரிந்த அப்பாக்குட்டி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் இருந்துள்ளார். பாதுகாப்பு அடிக்கடி டீடைல்ஸ் நிரப்ப வேண்டாம். அதே வசதி அதிக பாதுகாப்பு. ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இப்போது சில செய்திகள் சிலவற்றை தொகுத்து வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஜெய்சிங். வணக்கம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் பொது வாழ்வில் அடுத்த 5 எந்த பதவியும் வகிக்கக்கூடாது என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் விதித்திருந்த தடையை நீக்க இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது அவருக்கு மற்றொரு பின்னடைவாக கருதப்படுகிறது. அவர் பிரதமராக பதவி வகித்த வேளையில் பல நாட்டு தலைவர்களும் அவருக்கு அளித்த பரிசு பொருட்கள் அவை அரசுக்கு சொந்தமானவை, அவற்றை சட்டவிரோதமாக விற்பனை செய்தார் என்பது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. யுக்ரைனின் சார்கேசி பகுதியில் 100,000 ஏவியேஷன் ஃபியூவல் விமானங்களுக்கு நிரப்பப்பட வேண்டிய எரிபொருள் கொண்ட கலன்களை தாங்கள் தாக்கி அழித்து விட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அங்கு நடைபெறுகின்ற போரில் யுக்ரைனின் பல்வேறு இராணுவ மற்றும் கட்டமைப்பு வசதிகள் மீது தாங்கள் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் இத்தாலியில் நடைபெற்ற கிரை ஃபார் பீஸ் அமைதிக்கான கூக்குரல் என்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். ரோம் நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது யுக்ரைனில் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை தரும் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இத்தாலியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வலதுசாரி கட்சியின் தலைவர் திருமதி ஜார்ஜியா மெலோனி ஆட்சி அமைத்திருக்கிறார். அவரது அமைச்சரவை பதவியேற்றிருக்கிறது. அதன் முதல் கூட்டம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இத்தாலியில் பெண் ஒருவர் பிரதமர் பதவிக்கு வருவது இது முதன்முறையாக கருதப்படுகிறது. கொரியா ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒன்று பிலிப்பீன்ஸ் நாட்டின் மக்தான் தீவில் ஒரு விமான ஓடுதளத்திலிருந்து விலகி விபத்துக்குள்ளானது. அதில் 173 பேர் பயணிகள்
குரூ பணியாளர்கள் உட்பட 173 பேர் இருந்தார்கள். ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை. ஆஸ்திரேலியாவில் கிழக்கு பகுதியில் தொடர்ந்து 3வது வாரமாக கனமழை மற்றும் வெள்ளம் நீடிக்கிறது. இதனால் அண்மையில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கு வெள்ள நிலைமையை சமாளிக்க நிர்வாகம் திணறும் அளவிற்கு நிலைமை மோசமாக உள்ளது. மெக்சிகோவில் பாரம்பரியமிக்க எலும்புக்கூடு ஊர்வலம் என்ற பேரணி அண்மையில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. மெக்சிகோ நகரில் எலும்புக்கூடுகளைப் போல வேடமணிந்து பலரும் ஆடி பாடி மகிழ்ந்து தங்கள் மகிழ்ச்சியை இந்த கொண்டாட்டத்தின் போது இந்த பண்டிகையின் போது வெளிப்படுத்தினார்கள். எச்சரிக்கையா இருக்க. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 9 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவின் ஹோபர்ட் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற நெதர்லாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களம் இறங்கிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 144 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து 145 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெதர்லாந்து அணி எதிர் அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுமாறினர். இதனால் அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 135 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து ஹோபர்ட்டில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே அணிகள் மோதின. மழை காரணமாக ஆட்டம் 9 ஓவர் என நிர்ணயம் செய்யப்பட்டது. இதன்படி முதலில் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 5 விக்கெட் இழப்புக்கு 79 ரன் எடுத்தது. 80 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 3 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 51 ரன் எடுத்திருந்த நிலையில் கனமழை பெய்ததால் போட்டி ரத்து செய்யப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள சித்ரங் புயல் காரணமாக தமிழகத்தில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சித்ரங் புயல் காரணமாக நாகை துறைமுகத்தில் 2 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள சித்ரங் புயல் நாளை மேற்குவங்கம் பங்களாதேஷ் இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தின் சாகர் தீவிலிருந்து 520 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த சித்ரங் புயல் மேலும் வலுவடைந்துள்ளது. இந்த புயல் நாளை மேற்குவங்கம் பங்களாதேஷ் இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சித்ரங் புயல் காரணமாக அசாம் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அம்மாநிலத்தின் கரீம்கஞ்ச், கச்சார் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு. போர் என்பது கடைசி நடவடிக்கை மட்டுமே. கார்கிலில் வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரிட்டன் பிரதமராக போட்டியின்றி தேர்வானார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக். சென்னையில் மழைநீர் வடிகால் இறுதிக்கட்ட பணிகள் விரைவில் நிறைவடையும். மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி பேட்டி.
20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். மழை காரணமாக தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே இடையேயான போட்டி ரத்து. மேலும் வலுவடைகிறது சிட்ரங் புயல். மேற்கு வங்கம் பங்களாதேஷ் இடையே நாளை கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.